ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பூஜை திங்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியான ஒரு மெத்தடில் வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய், அந்த வச்சிருக்கிற பொட்டு எல்லாத்தையுமே ஒரு காட்டன் அல்லது டிஷ்யூ பேப்பரால் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அப்போ நம்ம வாஷ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த எண்ணெய் பிசுறு வந்து அதிகமாக இருக்காது, அதனால் வந்து எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துடணுங்க. நல்லா தொடச்சி இன்னைக்கு பூஜை திங்ஸ் கழுகிறதுக்கு நான் ஒரு லெமன் எடுத்துருக்கிறேன், அப்புறம் சபீனா பவுடர் எடுத்துருக்குறேங்க. இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் பித்தளை பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துடலாம், வெள்ளி பொருளையும் வாஷ் பண்ணிடலாம், காப்பரையும் வாஷ் பண்ணிடலாங்க. இந்த ரெண்டு பொருள் வச்சுமே லெமன் வந்து கொஞ்சம் நான் புளிஞ்சதெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் எப்பயுமே எடுத்து வச்சுருப்பேன் பாத்திரம் தேய்க்கிறதுக்காக, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக லெமனை வந்து அந்த சபீனாவில் தொட்டுட்டு இப்போ அந்த தட்டை நல்லா தேய்ச்சி எடுத்துடலாங்க. அந்த தட்டில் இருக்கிற அந்த கருப்பெல்லாம் பாருங்கள் எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன் தேய்ச்சதுக்கப்புறமா. அந்த கருப்பாக இருக்கிற இடத்துல நீங்கள் லெமனை மட்டும் வச்சு நல்லா தேய்ச்சிடுங்க. அப்புறம் போயிடும், எல்லாமே போயிடும் அந்த கருப்பெல்லாம். ப்ரஷ்ஷு எதுவுமே ஸ்பாஞ்சு எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க. இந்த லெமன் வச்சு நம்ம அந்த வந்து பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி எடுத்துடலாம். பாருங்க நல்லா தேய்ச்சி கழுகினதுக்கப்புறம் அதில் இருக்கிற கருப்பு எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கு பாருங்க. தட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அதே மாதிரி எல்லா பித்தளை பாத்திரமே தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒர்க்குக்கு போகிறவங்களுக்குலாம் டைம் இருக்காது இந்த மாதிரி தேய்ச்சி பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுக்கிறதுக்கு. வார வாரம் அவங்க வந்து குறைவாக விளக்கு இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எதுவுமே ஸ்பாஞ்ச் எதுவுமே யூஸ் பண்ணல பாருங்கள், அந்த லெமன் மட்டும்தான் வச்சு நான் தேய்ச்சிட்ருக்குறேன் கையில். சூப்பராக இருக்கு பாருங்க. அடுத்து இந்த வெள்ளி படி எடுத்துருக்குறேன், இதில் இந்த பாரு கருப்பு கருப்பாக இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து நான் லெமன் யூஸ் பண்ண போகிறது இல்லை, வெறும் சபீனா மட்டுமே கையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறேன். இப்போ பூஜை ரூமை வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வாரம் வாரம் இதே மாதிரி கழுகி நீட்டாக வச்சுக்கிட்டால் தான் நீட்டாக இருக்குங்க. நம்ம சங்கடப்பட்டுட்டு ரொம்ப சோம்பேத்தனம் பட்டுட்டு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரிலாம் கழுகும்போது அந்த பாத்திரம் எல்லாமே ரொம்ப கருப்பாக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம தேய்ச்சி கழுகிறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமாகவும் இருக்கும். வாரம் வாரம் அதை கழுகி நல்லா நீட்டாக வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கழுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. பாருங்க சபீனா மட்டும்தான் யூஸ் பண்ணனா இவ எப்படி இருக்கு பாருங்க. அடுத்து இந்த காப்பர் வந்து எதுவுமே நான் யூஸ் பண்ணல, அதுவும் சபீனா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். காப்பர்லேயும் கருப்பு கருப்பாக அப்படி திட்டு திட்டா இருக்குங்க, அது இந்த சபீனா வச்சு தேய்ச்சோன்னே போயிடும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க.
எல்லாத்தையுமே காய வச்சு எடுத்துட்டேங்க, நல்லா காஞ்சிருச்சு. காலையில் நேரமாக காய வச்சிட்டோம்னா ஈவினிங் வந்து பொட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் காஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். காப்பர் வந்து தேய்க்கிறதுக்கு புள்ளி புள்ளியாக அந்த ஒரு மாதிரி இருக்கும், கருப்பு படிஞ்ச மாதிரி, அதெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள். எல்லாத்துக்குமே பொட்டு வச்சு எடுத்துடலாங்க. பொட்டு வைக்க மஞ்சள் குங்குமம் எடுத்துருக்கிறேன். அந்த மஞ்சளோட பச்சைக்கருப்புரம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறேங்க. தனியாக ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி நான் பூஜை ரூமில் வச்சுருக்கிறேன். அதை தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அது ரொம்ப மணமாக இருக்கும். லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா பாத்திரத்துக்கும் பொட்டு வச்சிடலாங்க. நீங்கள் கையில் வந்து ரெண்டு கையிலையும் மாற்றி மாற்றி அந்த விரலில் வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மஞ்சளில் ஒரு பட்ஸு வச்சுக்கலாம், குங்குமத்தில் ஒரு பட்ஸு வச்சு அந்த பட்ஸ்லேயே நம்ம பொட்டு வச்சுக்கலாங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்துக்குமே பொட்டு வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் கழுகி பொட்டு வைக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பூஜை ரூமில் போய் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி பூவெல்லாம் வச்சதுக்கப்புறம் விளக்கேற்றினதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம ஒரு கோவிலில் இருக்கிற ஒரு ஃபீலை நமக்கு ஏற்படுங்க. நீங்களும் இதே மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.